அம்மா உணவகத்தை முடக்குவதற்கு நிதி பற்றாக்குறை, மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் என திமுக அரசு ஏதேதோ கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில், புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் புகைப்படத்தோடு அமெரிக்காவில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட அம்மா உணவக திட்டம் இந்தியாவிற்கே முன் மாதிரியாக உள்ளது. ஆந்திரா, ராஜஸ்தான் போன்ற பிற மாநிலங்களும் அம்மா உணவகத்தை பார்வையிட்டு இது போன்ற திட்டத்தை தங்கள் மாநிலத்தில் அமல்படுத்தி இருக்கின்றனர். இயற்கை பேரிடர் காலங்களிலும் கொரோனா தொற்று பரவலின் போதும் அம்மா உணவகம் பொதுமக்களுக்கு ஒரு அட்சய பாத்திரமாக இருந்தது என்பதே உண்மை. நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்த்யா சென் தன்னுடைய An Uncertain Glory, India and its Contradictions என்ற புத்தகத்தில் அம்மா உணவகத்தின் கட்டமைப்பு மற்றும் அதன் சிறப்பம்சங்களை குறிப்பிட்டு புகழ்ந்து எழுதினார். இதனால் அம்மா உணவகத்தின் புகழ் உலக நாடுகளுக்கும் பரவியது. இந்நிலையில் அமெரிக்காவில் இயங்கி வரும் அம்மா உணவகத்தின் வீடியோ ஒன்று இப்போது வைரலாகி வருகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த தினேஷ் என்ற இளைஞர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை முடித்துவிட்டு அமெரிக்காவில் சில ஆண்டுகள் நட்சத்திர ஹோட்டலில் பணிபுரிந்து வந்துள்ளார். புரட்சி தலைவி மீது அதீத பற்று கொண்ட இவர் நியூஜெர்சியில் அம்மா உணவகம் சாயலில் குறைந்த விலை உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார். அம்மா உணவகம் போலவே இங்கும் குறைந்த விலைக்கு இட்லி, பல வகை சட்னி என உணவு வழங்கப்படுகிறது. ஏராளமான தமிழர்கள் மற்றும் அமெரிக்கர்கள் இங்கு வந்து உணவு சாப்பிடுவதை நம்மால் வீடியோவில் காண முடிகிறது. அமெரிக்காவில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த உணவகத்தின் முன்பகுதியில் புரட்சி தலைவி அம்மா புகைப்படம் இடம்பெற்றிருப்பதோடு அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் அம்மா உணவகத்தை முடக்கும் செயலில் இறங்கியுள்ள இந்த விடியா அரசால் லட்சக்கணக்கான சாமானிய மக்கள் பட்டினி கிடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பதே நிதர்சனமான உண்மை.